நடிகர் விஜய் ஆண்டனி அவங்களோட பொண்ணு மீரா தற்கொலை செய்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் எல்லாருமே இப்போ வந்து பலவாறு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இது சமூக வலைதளங்களில் மட்டும் அப்படின்னு சொல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்டு ரொம்பவே துக்கம் அடைஞ்ச பலரும் இந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க ஏன் செலிபிரிட்டி நிறையா பேர் கூட இந்த கேள்விகளை முன் வச்சு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னோம்னா இந்த குழந்தை வந்து ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கா டிப்ரெஷன் 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 சொல்கிறீங்களே எதனால அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் வந்தது ஒரு குழந்தைக்கு நான் இருக்கும்போது அதுக்கான ரீசன் என்னங்கிறது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்குமா அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க ஜாலியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இப்படி ஜாலியாக இருந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிப்ரெஷன் ஆகிருக்கா இல்லை ஏற்கனவே டிப்ரெஷனாக இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கூட எப்படி ஜாலியாக இருப்பாள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தெரியும்ல அந்த பொண்ணு மட்டும் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது அவங்க அம்மா அந்த டைமில் அதை பார்க்கலையா அதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே அவங்க வீட்டில் ரெண்டு பாட்டி இருக்காங்க இவங்க கிட்டலாம் சொல்லாமல் அவளாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா ஸோ அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லாமல் இந்த பொண்ணாகவே பண்ணியிருக்கு அடுத்ததான் அந்த டாக்டர் எழுதி கொடுத்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மெடிசினை இந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்டாளா சாப்பிடலையா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தோன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்தமான கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதை உடனே இந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்டாளா இல்லை சாப்பிடலையா அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னோம்னா இப்போ இப்போ வந்து அவங்களோட அறையில் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் சில ஊடகங்களில் அவங்களோட அப்பாவோட அறையில் வந்து தற்கொலை செய்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எங்கே நடந்தது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது அடுத்ததாக ஒரு வருஷமாக ஏன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக டிப்ரெஷனில் இருக்கிற பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க பொண்ணை தனியா ரூமில் ஏன் விடணும் ஒன்று பேரண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் ரெண்டு முதியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க யாராவது ஒருத்தங்க கூட இருந்திருக்கணும் இந்த மாதிரியான பல கேள்விகள் தற்போது சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்டு இருக்குதுங்க ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து விடை கிடைத்தால் மட்டும்தான் எதற்காக அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அது என்ன காரணமானாலும் இருக்கலாங்க இந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே செய்யக்கூடாது வளரிடம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது கீழம் வயதினரோ தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது பல பிரச்சனைகளையும் பல இருதயங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு ஆஹ் கொடிய மருந்து அப்படின்னு தான் சொல்லணும் தற்கொலை சோ ஸோ இந்த பொண்ணு இறந்துட்டா ஆனா அவ்வளவு நினைச்சு இன்னைக்கு தமிழ்நாடே வந்து கதறிட்டு தான் இருக்கு ஒரு பொண்ணு என்ன ஏது வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத ஒரு வயசுல வாழ்க்கைக்குள்ள எண்ட் ஆகாத ஒரு வயசுல சின்ன சின்ன எமோஷனலான காரணங்களுக்காக இப்படி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வேதனை தான் பலருக்கும் இருக்குதே தவிர ஸோ ஏன் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்கன்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குள்ளே உள்ள ஒரு கஷ்டத்தை தான் ஒரு வேதனையை தான் அவங்க கேள்வியாக சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க ஸோ இதே மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் இருந்தால் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்